ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? தீவிர புயலாக மாறி நிவர் புயல் கரையை கடக்கும் என்று வானிலை மையம் கணித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வேதவள்ளியிடம் கேட்டறியலாம். வேதவள்ளி, குறிப்பா இப்போ அந்த புயல் எந்த இடத்திற்கு எப்போது கரையை கடக்கும் என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? மணிமாறன், காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வங்கக்கடல உருவானது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கக்கடல நிலை கொண்டிருக்கு. இது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சற்று நேரத்திற்கு முன்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த புயலானது தீவிர புயலாக மாறும், தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்பதற்கான புகைப்படத்தையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்காங்க. இதனால மீனவர்கள் குறிப்பாக வங்கக்கடல எந்த பகுதிகளுக்கும் செல்ல வேண்டாம் 27 தேதி வரைக்கும் என்பதான ஒரு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து விடுக்கப்பட்டிருக்கு. இந்த புயலுக்கு நிவர் என்ற பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த புயல் எந்த இடத்துல இருக்கு, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்து புயலாக மாறக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னா, தெற்கு தென்கிழக்கு திசையில, புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 600 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 630 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் இது புயலாக வலுப்பெறும். நான் முன்பாகவே கூறியது போல இது தீவிர புயலாக வலுப்பெற்று கரையை கடக்கும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இல்லையா வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து. அதற்கான புகைப்படத்தை நம்ம பார்க்கிறோம். தற்போது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது. இது தொடர்ந்து புயலாக, சைக்ளோனிக் ஸ்டோம் என்று சொல்வார்கள், இது புயலாக வலுப்பெறும். அதோடைய எந்த பகுதி வரைக்கும் அது இருக்கும் அப்படின்றது இந்த புகைப்படம் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். சைக்ளோனிக் ஸ்டோம் புயலாக வலுப்பெறும். அதற்கு பிறகு 24 தேதி தீவிர புயலாக வலுப்பெறும். இந்த பச்சை நிறத்தில் காட்டக்கூடியது தீவிர புயலாக வலுப்பெறும். அந்த தீவிர புயலாகவே கரையை கடக்கும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். 25 தேதி பிற்பகல் வாக்கில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கரையை கடக்கும் போது நாம் சொல்வோம் இல்லையா, மகாபலிபுரம் காரைக்காலுக்கு இடையே கரையை கடக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த பகுதியில் மட்டுமல்ல, சுற்றி எந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டி இருக்கும் என்பதை நாம் இதில் பார்க்கலாம். தீவிர புயலாக மாறி தொடர்ந்து கரையை கடக்கும். அதற்கு பிறகு 25 தேதிக்கு மேலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறையும் என்பதை தான் இந்த புகைப்படம் காட்டுகிறது. இந்த புகைப்படத்தை தான் தற்போது வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் நாம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இதற்கு முன்பு நம்ம கஜா புயல்லாம் பார்த்திருப்போம். 2-3 நாட்களாகவே அது கடல்ல கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் செஞ்சு நிலப்பகுதியை அடையும். அது எந்த அளவுக்கு காற்று வீசும், பலத்த காற்று வீசுமா, எப்படி இருக்கும் என்பதை நாம் முன்பாகவே அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நிவர் புயலை பொறுத்த மட்டில் உருவானது 23 தேதி, அதாவது இன்றைக்கு தான் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் முன்பாகவே, ஒரு நாட்களுக்கு முன்பாகவே அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தொடர்ச்சியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மண்டலமாக மாறி நாளை புயலாக மாறியிருக்கிறது. இது சரியாக எந்த இடத்தில் கரையை கடக்கும் என்பதுல சில மாடல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அதுல வேரியேஷன் இருக்கிறது, அதாவது வேறுபாடுகள் இருக்கிறத நம்மால பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ECMWF உடைய மாடல். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு அருகே கரையை கடப்பதான காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இதுலயே இன்னொரு மாடலையும் நம்ம பார்க்கலாம். GFS என்ற மாடலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சற்றே கொஞ்சம் கீழிறங்கி டெல்டாவிற்கு அருகே கரையை கடப்பதாக இந்த மாடல் வந்து காட்டுது. இந்த போல ஒவ்வொரு மாடலையும் ஒவ்வொரு விதமான இடங்களை வந்து காட்டுது. முன்பாக நாம் அனைத்து இடங்களையுமே சரியாக கணித்திருந்தோம். ஒரு சில மாடல் இன்னும் கூட கொஞ்சம் சற்றே விலகி போய் ஆந்திரா, தெற்கு ஆந்திராவில் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சில மாடல்கள் வந்து காட்டுகின்றன. ஆனால் வானிலை ஆய்வு மையத்துடைய தகவலின்படி தற்போது வரைக்கும் காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே தான் கரையை கடக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி என்பதுதான் தற்போது வரைக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இதை JTWC என்று சொல்வார்கள். அதை வைத்து நம்ம பார்க்கும் போது அதோடைய பாதை எப்படி இருக்கும் என்பதை அவர்கள் கணித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து சென்னைக்கு அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு 2018 ஆண்டு கஜா புயல் கரையை கடந்திருந்தது டெல்டா மாவட்டங்கள்ல. தற்போதும் டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் சற்றே எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது அவசியமாகிறது. நேரடியாக டெல்டாவில் கடக்கிறதா இல்லையா என்பது ஒரு தரவுகளாக இருந்தாலும் கூட காற்று நிச்சயமாக கடலோர பகுதிகள் அனைத்து பகுதிகளையும் வீசும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அனைவருமே சற்றே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மழை பொழிவை நம்ம பார்த்தோம்னா எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்யும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்காங்க. அதை பார்க்கலாம். இன்றைக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது நாளைய தினத்திற்கான எச்சரிக்கை, ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ரெட் அலர்ட் என்று சொன்னால் அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு. அதீத கனமழை என்றால் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை ஒரு இடத்தில் பதிவானதான் நம்ம அதீத கனமழை அப்படின்னு சொல்லுவோம். அதற்கான ரெட் அலர்ட் தமிழகம் முழுவதுக்குமான கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது, தமிழகம் முழுவதுக்கும் ரெட் அலர்ட் கிடையாது, ஓரிரு இடங்கள்ல மட்டும்தான் அதீத கனமழை என்பது பதிவாகும். இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
இருந்து அங்க இருக்கிறவங்க சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால், எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு பொருந்தும். அதே போல கனமழை அப்படின்னா ஆந்திரா, ராயல்சீமா அந்த பகுதிகளுக்கும் கனமழை விடுக்கப்பட்டிருக்கு. இது 24ஆம் தேதி. 25ஆம் தேதி பார்த்தோம்னா அதே போல எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ஃபால்ஸ், அதாவது அதீத கனமழை சில இடங்களில் பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்றைக்கும் ரெட் அலர்ட் தமிழகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிற்கு ஆரஞ்ச் அலர்ட், ஆந்திரா, ராயல்சீமா போன்ற மாநிலங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட்டை வந்து விடுத்திருக்காங்க. அதே போல காற்றுடைய வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும் என்ற காரணத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. விண்ட் ஸ்பீட் ரீச்சிங் 100-110 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசலாம் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் இந்த அளவுக்கு காற்று வீசும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சைக்ளோன் கட்டி நம்ம முன்பாக பார்த்திருந்தோம். அந்த சைக்ளோன் கட்டி சோமாலியாவில் கரையை கடந்திருக்கிறது. அதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளோட தமிழகத்திற்கோ இந்தியாவிற்கோ எந்த தொடர்பும் கிடையாது. சைக்ளோன் கட்டி அது கரையை கடந்து விட்டது. நிவர் புயலானது 25ஆம் தேதி பிற்பகலில் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய தகவல் மணிமாறன். ஸ்ரீ ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?